பரபரப்பு சிறு சிரிப்பு இலக்கியமும் நகைச்சுவையும் அக்கால புலவர்களின் வாழ்க்கையில் வறுமை இருந்ததாக அறிகிறோம் ஆனால் அவர்கள் அந்த வறுமையால் ஒருபோதும் கலங்கியதில்லை மகளோடு நாட்டைச் சுற்றி பட்டாம்பூச்சிகள் போல வளம் வந்தார்கள் தமிழ் என்னும் அமிழ்தம் அவர்களை எப்போதும் மகளோடு வைத்திருந்தது இரட்டை புலவர்கள் இவர்களில் ஒருவர் கால்களை இழந்தவர் மற்றவருக்கு பார்வை கிடையாது இதனோடு வறுமையும் உண்டு ஆனால் இப்புலவர் பெருமக்கள் தமிழகத்தின் பல்வேறு திசைகளுக்கு சென்று தமிழ் அறிந்த வள்ளல்களை பாடி மகிழ்வித்தனர் பரிசு பெற்றனர் மகிழ்ந்தனர் காலற்ற புலவர் கண்ணிழந்தவரின் தோல் மீது ஏற்கொண்டு வழிகாட்ட அவருக்கு இவர் கண்களாகவும் இவருக்கு அவர் கால்களாகவும் வளம் வந்தனர் இளம் சூரியர் முதுசூரியர் என இவர்களை உலகத்தார் அழைத்தார்கள் ஒரு வெண்பா பாடலின் முன்னிரண்டு அடிகளை ஒருவர் பாட பின்னிரண்டு அடிகளை மற்றவர் பாடுவது வழக்கம் ஒரு நாள் மிகுந்த பசியோடு இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்றார்கள் அது பூசை நேரம் பூசைக்குரிய ஓசைகள் கேட்கத் தொடங்கவே இருவரும் மகிழ்வோடு அங்கே அமர்ந்து ஆனால் அக்கோவில் அர்ச்சகரோ ஒரு விந்தையான வேலை செய்தார் அடுப்பிலே சாதத்திற்கு பதில் ஒரு செங்கலை சுட வைத்து அதனை ஒரு தட்டியில் எடுத்து வைத்து அதன் மீது ஈரத்துணியை போர்த்த அதிலிருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தது பார்ப்பதற்கு பொங்கல் போல இருந்தாலும் அது செங்கலே பூசை ஆரம்பித்தது சங்கின் ஓசை கொட்டோசை மணியோசை என கண்டோர் வியக்கும் பூசை அது நம் புலவர்களில் கண்ணிழந்த புலவர் சிவபெருமானை நோக்கி தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளி அப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமா என்று தங்கள் பசியை சொல்லி இறைவா நீ மட்டும் உண்ணலாமா என்று கேட்டார் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பொங்கல் இறைவனுக்கு படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு பார்வை பார்வையில்லையல்லவா இதை அவர் பாட்டிலேயே கேட்டார் அப்போது அவரோடு இருந்த பார்வையுள்ள புலவர் சிவனுக்கு கிடைத்திருப்பதே பொங்கல் இல்லை செங்கல்தான் என்பதை போங்கானும் கூறு சங்கு தோல்முரசு கொட்டோசை அல்லாமல் சோறு கண்ட மூழியார் சொல் என பாடி சிவபெருமானுக்கே உணவில்லை நமக்கு எங்கே என்று சோகத்தோடு நகைச்சுவை ததும்ப பாடினாராம் பாடலை பாருங்கள் தேங்கு ஆங்கூர் சிவனை அல்லாளி அப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமா போங்கானும் சங்கு தோல்முரசு அல்லாமல் சோறு சோறுகண்ட மூலியார் சொல் எத்தனை செய்திகள் இந்த பாடலில் அமைந்துள்ள பாருங்கள் ஒரு புலவர் வீதி வெளியே விரைந்து சென்று கொண்டிருந்தார் அவர் தலைமீது பெரிய மூட்டை ஒன்றிருந்தது அவர் சென்ற வீதியில் ஒரு உயர்ந்த வீட்டின் மாடத்தில் இருந்த வள்ளல் ஒருவர் நம் புலவரை பார்த்து புலவரே தலையில் என்ன பெரிய மூட்டை எப்படி இவ்வளோ கனமான மூட்டையை தூக்கிச் செல்கிறீர் என்ன விசேடம் என்று கேட்டாராம் புலவரோ சுருக்கமாக என் தலை விதிவசம் என்றாராம் கேட்ட வள்ளல் உடனே சிரித்து விட்டாராம் புலவர் என்ன சொன்னார் தெரியுமா தன் மனைவியாகிய தலைவி மறைந்து விட்டதால் ஓராண்டு நினைவினால் திவசம் என்று வடமொழியில் அதை கூறுவார்கள் அந்த காரியம் செய்ய பொருள் வாங்கி செல்வதாக சிலேடியாக சொல்லியிருக்கிறார் என் தலைவி திவசம் என் தலை விதிவசம் எந்த சூழலிலும் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுவதும் அவ்வுணர்வு மற்றவர்க்கும் பரவுவதும் தான் சிரிப்பின் சிறப்பாகும் இந்த மாதம் எங்கள் நகைச்சுவை மன்றத்தில் ஒருவர் இயல்பாக சொன்ன நகைச்சுவை கேட்டோர் அனைவரையும் மகிழ வைத்தது ஒரு பஸ் அதிக கூட்டத்தோடு வந்து நின்றது ஆட்கள் இறங்கும் முன்னே பயணச்சீட்டை சோதிக்கும் பரிசோதகர் டிக்கெட் செக்கர் சூழ்ந்து கொண்டு அனைவரையும் சோதிக்கத் தொடங்கினார் திடீரென்று இருந்து குதித்த ஒருவன் வெகு வேகமாக ஓட டிக்கெட் பரிசோதகர் அவனை அதே வேகத்தில் துரத்தி சென்றார் மூன்று கிலோமீட்டர் ஓடி அவனை பிடித்துவிட்டார் எங்கடா டிக்கெட் என்றார் கோபத்தோடு இந்தா இருக்கு என்றான் அவன் அப்புறம் ஏண்டா ஓடியாந்த அது அவன் அது ஏன் இஷ்டம் நான் ஓடுவேன் உட்காருவேன் ரோட்டோரம் படுப்பேன் அதை கேட்க நீ யாரு ஆமாம் நீ ஏன் ஓடியந்த நீயும் டிக்கெட் எடுக்கலையா என்றானாம்